ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். காஷ்மீர் ஆபத்தில் உள்ளதா அல்லது இந்தியாவுக்கே ஆபத்தா? காஷ்மீரின் உண்மையான வரலாறு என்ன? வரலாற்றை பார்த்தால் காஷ்மீர் என்பது என்ன, எது, அது இந்தியாவின் எப்படிப்பட்ட ஒரு அங்கமாக இருந்தது, இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கேள்வியை, ஒரு முக்கியமான செய்தியை, அதற்கான பதில்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஓகே பகுதியில் பாகிஸ்தானின் அதிகமான படை அனுப்பப்பட்டுள்ளதாக கவலை அதிகமான இந்தியர்களுக்கு வந்துள்ளது. அது என்ன எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்தியாவில் போருக்கு தயாராகியுள்ள ரோபோட் நாய்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஊடுருவியுள்ள 40க்கும் அதிகமான பாகிஸ்தான் தீவிரவாதிகள், அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் இந்தியாவுடன் இணைந்து தயாரிக்க இருக்கும் ஒரு மிகப்பெரிய போர் விமானம், ஹைப்பர்சானிக் ஏவுகணையை C-17 விமானத்தில் இருந்து தாக்குவதற்கான ஏற்பாடுகள் ஒரு சாதனையாக செய்யப்பட்டுள்ளது. எல்லாமே ரொம்ப அழகான செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் எழுத்தாளர் காளிதாசா அவர்களிடம் ஒருமுறை காஷ்மீர் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு, காஷ்மீர் சொர்க்கத்தை விட அழகானது அப்படின்னு வர்ணித்தார். அதுபோலவே ராஜதரங்கிணி புத்தகத்தை எழுதிய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், இவர் காஷ்மீரை நன்கு அறிந்து காஷ்மீரின் வரலாற்றை ஒரு காவியமாக எழுதியவர். அவர் சொல்றாரு, இமயமலையில் மிகவும் சிறந்த இடம் காஷ்மீர் அப்படின்னு சொல்றாரு. பட் நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகிலேயே காஷ்மீர் போன்ற இடங்கள் மிகவும் குறைவாகவே உள்ளது. ஆனால் தற்போது காஷ்மீரிலும் சரி, நமது அண்டை நாடுகளுடனும் சரி நடக்கக்கூடிய போர் காஷ்மீரை பற்றியது மட்டும் கிடையாது, மாறாக இந்தியா என்ற நமது நாட்டின் இறையாண்மையே, the main idea of India itself is in danger, ஆபத்தில் உள்ளது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான இந்த மெஹபூபா முப்தி அப்படின்னு ஒரு தலைவர் தெரியுமில்ல, ஒரு லேடி, இந்திய மக்களுக்கே, இந்திய அரசுக்கே ஃபைனல் வாணி, இறுதி எச்சரிக்கை என்ற பெயரில் அவர் ஒரு தாந்தோண்டித்தனமான கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த பெண் அவர்கள் சொல்லியிருந்தது, காஷ்மீர் அழியாமல் இருக்க வேண்டுமானால் மூன்று வழிகள் மட்டுமே உள்ளது. ஒன்று, முடிந்தவரையில் விரைவாக நமது சட்டப்பிரிவு 370 திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இரண்டு, பாகிஸ்தானுடன் இந்தியா ஒத்துப்போக வேண்டும், பேச வேண்டும். மூன்று, அதிலும் முக்கியமாக காஷ்மீர் பிரச்சனையை பற்றி இந்தியாவே பாகிஸ்தானிடம் பேச வேண்டும். மூன்றுமே நடக்காத விஷயம். நீ ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கணும் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த முக்தி போன்ற தலைவர்கள் காஷ்மீர் சிக்கலில் இந்தியாவுக்கு எதிராக இருப்பவர்கள், ஆனால் இவர்கள் தனியாக கிடையாது. பல அப்துல்லாக்களும், ஃபார் எக்ஸாம்பிள் தற்போது ஃபாரூக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, கடந்த காலத்தில் மறைந்த ஷேக் அப்துல்லா, இது மாதிரியானவர்கள் இந்தியாவுடன் அப்படியே ஒத்துப்போவது போல ஒத்துப்போகிறது, ஓடிக்கொண்டே இருப்பது போல இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் மற்றும் சைனாவுடன் அவர்களை சேர்ந்து வேட்டையாடுவது போன்ற டெக்னிக்கை, கலையை முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள். 2014 வரை தே வேர் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லூத்தியன்ஸ் டெல்லி, தங்களை ஒரு நல்ல தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டவர்கள் இவர்கள். ஆனால் அவர்கள் அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அடுத்த நிமிடமே, இந்த 370 நடந்த அடுத்த நிமிடமே அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகவும் கடுமையான எதிர்ப்பை காட்டி வருவது உண்மை. இவங்க எல்லாம் கூட்டுக்களவாளிகள். எந்த அளவுக்குன்னு நீங்க பாருங்க, ஆர்டிகல் 370 திருப்பி எடுக்க சைனாவின் உதவியை கேட்கும் அளவுக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகக்கூடியவர்கள் இவர்கள் போனவர்கள். ஆனால் சுவாரஸ்யமாக இந்த அப்துல்லாக்களுக்கு தற்போது இருக்கும் சைனா மீதான மோகம் புதியதோ அல்லது திடீரென வந்தது கிடையாது. 1965 இந்தியா பாகிஸ்தானுடன் மும்மூரமாக ஒரு போரில் இருந்த நேரம், 1962 சைனாவுடனான ஒரு பேரழிவுகரமான போர் நடந்து வெறும் 3 ஆண்டுகளுக்குள், 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது. அப்போதிருந்த ஷேக் அப்துல்லா சைனாவின் உதவிக்காக சைனீஸ் பிரீமியர் ஜாவ் என்லாய் என்ற சைனா தலைவரை சந்திக்க சைனா செல்கிறார். எங்கிருந்து? காஷ்மீர்லேருந்து. காஷ்மீர் எங்களுக்குத்தான் என்ற உரிமை கொண்டாடும் காஷ்மீர் பள்ளத்தாக்கை அடிப்படையாக கொண்ட அரசியல்வாதிகளின் சொற்பொழிவை கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், தற்செயலாக அவர்கள் காஷ்மீரில் பிறந்தவர்கள் என்பதால் அவர்களின் குரல்களில் இந்தியா மீதான ஒரு அலட்சியத்தை நம்மால் பார்க்க முடியும். காஷ்மீரை ஆள இவர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்று மக்களை நம்ப வைத்து விடுகிறார்கள். காஷ்மீர் இந்தியாவுடன் இருப்பதே அவர்கள் இந்தியாவுடன் இருப்பதால் தான் என்ற விதப்பு இவர்களுக்கு உண்டு.
ஒருவேளை இவர்களை நீக்கிவிட்டால் காஷ்மீர் பகுதியே இந்தியாவை விட்டு போய்விட்டது என்ற மிதப்புடன் இருப்பவர்கள், அரசியல் ரீதியாக இந்திய அரசு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய பிறகு, குறிப்பாக ஆகஸ்ட் 5 2019 பிறகு 370 மற்றும் 35A பிரிவுகள் திரும்ப பெறப்பட்ட போது, அதாவது முந்தைய மாநிலமான ஜம்மு காஷ்மீரிடமிருந்து சிறப்பு உரிமைகள் எடுக்கப்பட்ட போது, நாம் சொன்ன இந்த தலைவர்களின் போலியான பிம்பம் உடனடியாக வெளியில் கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் இவர்களால் அறிவார்ந்த முறையில் எந்த சவாலுமே செய்ய முடியவில்லை. There has been no intellectual challenge. ஆனா இவர்கள் பேசுவதை கேட்கும்போது உங்களுக்கு புரியும், மகாராஜா ஹரி சிங் ஜம்மு காஷ்மீர் என்ற சமஸ்தானத்தை இந்தியாவுடன் சற்று தாமதமாக இணைத்ததை தவிர காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை என்பது போல் இவர்கள் பேசுவார்கள். இந்த அழகான பள்ளத்தாக்கும் இந்திய நாகரிகத்திற்கும் எந்த தொடர்புமே இல்லை என்பது போல் பேசுவார்கள். அப்படியானால் காஷ்மீர் யாருடையது என்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். வரலாற்று முற்றிலும் வேறுபட்ட கதையை கூறுகிறது அது. காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒரு வெளிப்புற பகுதியாக காட்டப்படாத ஒரு கதை. உண்மையில் பண்டைய காலத்தின் அதிகமான காலத்தில் மேற்கிலிருந்து கொள்ளையடிக்கும் படைகள் இந்த பள்ளத்தாக்கின் முழு சக்தியையும் சூறையாடி ஒரு சர்வைவல் மோட் என்ற நிலைக்கு தள்ளும் வரைக்கும் காஷ்மீர் என்பது இந்தியாவின் கலாச்சார, இலக்கிய மற்றும் மத மலர்ச்சிக்கு அடையாளமாக இருந்த ஒரு பகுதி. கவிஞர் காளிதாஸ் காஷ்மீரை இந்தியாவின் காஷ்மீர் சொர்க்கத்தை விட அழகானது அப்படின்னு எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் கல்ஹான் இந்தியாவின் காஷ்மீர் இமயமலையிலேயே சிறந்த இடம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். புராண கதைகளின்படி பள்ளத்தாக்கு முதலில் ஒரு ஏரியாக இருந்தது. இந்த பள்ளத்தாக்கு இது சிவனின் தாண்டவாட்டத்தால் ஏற்பட்ட பேரழிவில், அதாவது தாண்டவ நடனத்தின் போது அவரது மனைவி சடலத்தின் ஒரு பகுதி விழுந்த பிறகு உருவாக்கப்பட்டதுதான் சதீசர் என்ற ஒரு ஏரி. மற்ற உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் சக்தி பீதாஸ், அதாவது சக்தி பீடங்கள் என்று இன்றும் கூட அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் காஷ்யப் என்ற ஒரு பெரிய முனிவர் ரிஷி ஒருவர் இங்கு வந்தபோது அவர் அங்கிருந்த ஏரியிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுகிறார். இதனால் அந்த ஏரியிலிருந்து ஒரு அழகான பள்ளத்தாக்கு பிறக்கிறது. ரிஷி மிகவும் வசீகரிக்கப்பட்டார். அவர் இந்த பள்ளத்தாக்கை விரிவுபடுத்த மற்ற பகுதிகளிலிருந்து துறவிகள் மற்றும் அறிஞர்களை அழைத்து கொண்டு வர்றார். அந்த இடம் அதனை தயார் செய்த காஷ்யப் ரிஷியின் பெயரால் காஷ்யப் ஷட், காஷ்யப் மட் அல்லது காஷ்மீர் என்று பெயரிடப்பட்டது. அதாவது இந்த காஷ்யப்பின் வீடு என்பதன் அதன் அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. சுவாரஸ்யமாக அந்த பெரிய ஏரி, அது பற்றிய புராண கதை புவியியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்களிலிருந்து படகுகள் ஒரு காலத்தில் அங்கு மூடப்பட்டிருந்ததாகவும், படகுகளை கட்டுவதற்கு பெரிய பாறைகளை உடைத்து தயார் செய்யப்பட்ட துளைகள் இன்றும் அங்கு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அத்தகைய படகு வைத்திருந்தவர்களின் வரலாற்று சான்றுகள் இன்றும் அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விவரங்கள் சி கே கரியாலி என்பவர் எழுதிய காஷ்மீர் த லேண்ட் ஆஃப் காஷ்யப்பா என்ற புத்தகத்தில் இந்த பதிவு தெளிவாக செய்யப்பட்டுள்ளது. சிவன் மற்றும் சக்தியுடனான இந்த தொடர்பை கருத்தில் கொண்டு இப்பகுதி வரலாற்று ரீதியாக, அதாவது காஷ்மீர் என்பது சைவிசம், அதாவது சைவத்தின் மையமாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. புத்த மதமும் அதன் அடித்தளத்தை இங்கிருந்து தொடங்கியிருந்தாலும் அது மத்திய ஆசியாவிற்கு அதிகமாக பரவியுள்ளது. இது பிரபஞ்சம் முழுவதும் கடந்து செல்லும் ஒரு சுத்தமான தாட் ப்ராசஸ். தி அல்டிமேட் ரியாலிட்டி எனப்படும் இறுதி யதார்த்தத்தை இந்த இடம் இன்னும் கூட காட்டுகிறது. அவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்தது இந்த காஷ்மீர். இது சிவனை உலகளாவிய ஒரு உணர்வு என்றும், அவரது படைப்பு மற்றும் பிரபஞ்ச சக்தியை உண்மையான சக்தி என்றும் இந்த பகுதி சொல்கிறது. ஆதி சங்கராச்சாரியா கூட இந்த பள்ளத்தாக்கு விஜயம் செய்த முதல் முறை, விஜயம் செய்த பிறகு தனது அத்வைத தத்துவத்தில் சக்தியின் மேலாதிக்கத்தை ஒப்புக்கொண்டது. காஷ்மீரின் ஆன்மீக மற்றும் அறிவார்ந்த ஒளியாக இந்த பள்ளத்தாக்கு இருந்து வருகிறது. சௌந்தர்ய லாகிரி மற்றும் சாரத புஜானா ஸ்தோத்திரம் போன்ற கவிதைகளை தேவியை புகழ்ந்து சங்கராச்சாரியா உருவாக்கியுள்ளார். சங்கராச்சாரியா ஸ்ரீநகருக்கு வந்தபோது அவரது பரிவாரங்கள் நகரத்திற்கு வெளியே முகாமிட்டதாகவும் புராண கதை கூறுகிறது. அவர்கள் பச்சையான உணவு ரா ஃபுட் வைத்திருந்ததாகவும், ஆனால் அவர்கள் காஷ்மீர் என்ற புனித இடத்தில் தீப்பற்ற வைக்க விரும்பாத காரணத்தால் சமைக்க முடியவில்லை என்று புராணம் சொல்கிறது. அடுத்த நாள் காலை ஒரு காஷ்மீர் பெண் அவர்களின் உதவிக்கு வந்ததாகவும், ஆதி சங்கராச்சாரியாவில் நடந்த இந்த சம்பவத்தை பவன் கே வர்மா இந்து மதத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார்.
இரண்டு மரத்துண்டுகளை எடுத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த மரத்துண்டுகளை தேய்த்து அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிதான் தீயாக மாறியதாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த மரம் பிரம்மன் என்றும் அதிலிருந்து தோன்றிய நெருப்பு பிரம்மத்தில் உள்ளார்ந்த சக்தியான சக்தி என்றும் அந்த பெண் விளக்கியதாக எழுதப்பட்டுள்ளது. சக்தி என்ற கருத்தாக்கம் பற்றி அந்த காஷ்மீர் பெண்ணுடன் ஆதி சங்கராச்சாரியார் எவ்வாறு விவாதம் செய்தார் என்பதையும், அந்த விவாதம் தொடர்ந்து 17 நாட்கள் நீடித்தது, அதன் முடிவில் சங்கராச்சாரியார் தோல்வியை ஒப்புக்கொண்டார் என்றும் வர்மா அந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். சக்தி மற்றும் சிவனின் முக்கிய அம்சத்தை ஆதி சங்கராவுக்கு கற்பித்ததும் ஒரு பெண். அறிவார்ந்த மற்றும் கலாச்சார காஷ்மீரில் அந்த நேரத்தில் ஒரு பெண் அவரை தோற்கடித்தது பெண்கள் காஷ்மீரில் அனுபவித்த சுதந்திரத்தை காட்டுகிறது என்கிறார் வர்மா. ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் கவனிக்காத ஒரு போக்கு இருக்கு. பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்ததா என்று கேட்பவர்கள் எழுத்தாளர் ஷேமேந்திராவின் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தால் உங்களுக்கு புரியும். காஷ்மீரில் பெண்கள் அனுபவித்த சுதந்திரம், இந்த ஷேமேந்திரா யார் என்று கேட்பீர்கள். இந்த கேமேந்திரா கிவி 11ஆம் நூற்றாண்டில் கேமேந்திரா காஷ்மீரில் வாழ்ந்தார். அவரது பல புத்தகங்களில் சமஸ்கிருதத்தில் மிகச்சிறந்த நையாண்டிகளில் ஒன்றான சமய மாத்திரிகா காஷ்மீரின் துடிப்பான சமூகத்தை அதன் பெண் கதாபாத்திரங்கள் மூலம் உயிர் கொடுக்கும் அளவுக்கு எழுதியுள்ளார். அவரது கதைகள் காஷ்மீர் பெண்கள் த மோஸ்ட் நாட்டியஸ்ட் விமன் இன் த வேர்ல்ட் என்று நினைக்கும் அளவுக்கு அந்த கதைகள் 21ஆம் நூற்றாண்டை அடிப்படையாக கொண்டதாக இருக்குமோ என்று சந்தேகம் வரும் அளவுக்கு பெண்களின் சுதந்திரம், வேடிக்கையான எண்ணங்கள், அவர்களின் வெளிப்படையான பேச்சுக்கள், செயல்பாடுகளும், அவர்களுடைய நையாண்டித்தனமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எழுதப்பட்டுள்ளது. எனவே சமய மாத்திரிகா சமூகத்தில் சுதந்திரமாக நகரும் பெண்களை பற்றி பேசுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், அவரது கதைகளில் வரும் பெண்கள், அதாவது அந்த ஹீரோயின்ஸ், முக்கியமான பெண்களாக காட்டப்படக்கூடிய கதாபாத்திரங்கள், பெண்கள் சொத்துக்களை ஆள்பவர்களாகவும் நீதிமன்றத்தில் சொத்துக்காக வாதாடும் பெண்களாகவும், ஒரு பணக்கார கால்நடை உரிமையாளராகவும், இன்னொரு நேரத்தில் பல ஆசைகளை தவிர்க்க முடியாத விதவையாகவும், ஒரு சாலையோர கடையின் உரிமையாளராகவும், ஒரு உயிருள்ள தெய்வமாகவும், ஒரு நவீன பெண் ஆட்சியாளர் என பல வேடங்களில் பெண்களை தனது புத்தகங்களில் காட்டியுள்ளார். ஆனால் காஷ்மீரில் இன்றைய பெண்கள் மிகவும் சாகசமான, சுயாதீனமான மற்றும் சுதந்திரமான விருப்பம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியுமா? அதாவது அட்வென்ச்சரஸ், இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ வில்ட் பெண்களாக இருக்க முடியுமா காஷ்மீரில்? பண்டைய காஷ்மீர் பணம், பொருள், செழிப்புடன், கலாச்சாரம் மற்றும் ஒரு பிரம்மாண்ட கோயிலை போலவே அதிர்ச்சியூட்டும் கட்டிடக்கலை, இலக்கியம் ஆகியவற்றுடன் மனதை ஒருங்கிணைக்கும் கலைகளை முழுமையாக்கிய இடம் காஷ்மீர். இந்த பிராந்தியம் சரஸ்வதி கடவுளின் இருப்பிடமாக இருந்ததாக நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் ஸ்ரீநகர் லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் என்ற சொல் லட்சுமி நகரம் என்று பொருள்படும். இந்த காஷ்யப்பின் வற்புறுத்தலின் பேரில் பள்ளத்தாக்குக்கு வருவதற்கு முன்பு சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்த காஷ்மீர் பண்டித்துகளின் மூதாதையர்களை பற்றி ஒரு நல்ல கதை இருக்கு. சரஸ்வதி தனது மகனுக்கு மீனூட்டிய கதை. நேரம் இருந்தால் அந்த கதையை நீங்கள் கொஞ்சம் படிங்க. காஷ்மீர் மெதுவாக இறந்து கொண்டிருக்கிறது என்று, நாட் ஓன்லி இன் ஸ்பிரிட் பட் காஷ்மீரின் உடல் கூட என்று இறந்து கொண்டிருக்கிறது. கரியாலி என்பவர் எழுதுகிறார், பள்ளத்தாக்கின் உயிர் நாடியான புனித வித்தாஸ்தா ரிவர் ஒரு சாக்கடையாக மாறி வருகிறது. தால் லேக் இஸ் ஷ்ரிங்கிங் அண்ட் டைங், தால் ஏரி சுருங்கி இறந்து கொண்டிருக்கிறது. பல நீர்நிலைகள் மற்றும் ஏரிகள் காணாமல் போய்விட்டது. வண்டல் படிந்து அழுக்கு மற்றும் குப்பைகளால் நிரப்பப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தின் நுழைவாயிலில் பார்வையாளர்களை வரவேற்று தனித்துவமான அவென்யூ மரங்கள் வெட்டப்பட்டு குல்மார்க் அண்ட் சன்மார்க் பனிக்கட்டி சரிவுகளில் குப்பைகள் சிதறி கிடக்கிறது. உடலும் ஆன்மாவும் இறந்த பிறகு பிணத்துக்காக அங்கு சண்டையிட ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்க. இதைவிட மோசமாக பள்ளத்தாக்கில் வசிப்பவர்கள் தங்கள் சொந்த கடந்த காலத்திற்கு எதிராக போராடுகிறார்கள். பள்ளத்தாக்கு முழுவதும் அழிக்கப்பட்ட பல கோயில்களுக்கு பதில்களே கிடையாது. இன்றைய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள சாரதா பீடத்தில் ஒரு சாரதா தேவியின் பக்திமிக்க கோயில் கிட்டத்தட்ட மறைக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளாக பக்தர்கள் யாரும் அங்கு செல்லவில்லை. பண்டைய காஷ்மீரின் உயிர் நாடியான வித்தாஸ்தா நதியிலிருந்து தெய்வீகம் பிரிக்கப்பட்டு விட்டது. தெய்வீகம் போய்விட்டதால் 5000 ஆண்டுகளாக வணங்கப்படும் ஆறு ஒரு வகையான சாக்கடையாக மாற அனுமதிக்கப்பட்டு விட்டது. ஆறு இறந்து விட்டால் ஒரு பள்ளத்தாக்கு உயிர் பிழைக்குமா சொல்லுங்க. அதனுடன் இருந்த ஒரு பெரிய நாகரிகமே மறைந்து விட்டது. எனவே
எல்லாமே முடிந்து விட்டதா என்று கேட்டால், இந்த காஷ்மீர் எங்களுக்கே சொந்தம் என்று சொல்லும் இந்த முப்திகள் மற்றும் அப்துல்லாக்கள் போன்றவர்களுக்கு இதெல்லாம் முக்கியமா? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. காஷ்மீர் இந்தியாவின் அடையாளம். தற்போது நடக்கும் போர் காஷ்மீரை பற்றியது மட்டுமல்ல, இந்தியா என்ற ஒரு நாட்டின் அடித்தள அடையாளமே ஆபத்தில் உள்ளது. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு போராட்டம் நடக்கிறது. இந்தியாவின் ஆர்மி இஸ் செட் டு இன்டக்ட் இட்ஸ் நியூஎஸ்ட் ரோபோ டாக் சோல்ஜர்ஸ் சூன் தட் கேன் ஃபயர், சர்வைல் அண்ட் கேரி லோட். இந்த மியூல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஆயுதத்தை பற்றி ஆல்மோஸ்ட் 2 வருடங்களுக்கு முன்பு நம்ம வீடியோல பேசியிருந்தோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் 25 ரோபோ டாக்ஸ் மியூல்ஸ் வந்து இந்தியன் மிலிட்டரிக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. இந்த ரோபோட்டிக் மியூல்ஸ், மியூல்ஸ்னா ஒன்றும் இல்லை, மல்டி யூட்டிலிட்டி லெக்ட் எக்யூப்மெண்ட், பல கால்களுடன் நாய் போலவே இருக்கக்கூடிய ஒரு ரோபோட். இது கண் வச்சிருக்க முடியும், இட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் டாக்ஸ். இது சர்வைலன்ஸ்க்கு டிப்ளாய் பண்ணலாம், கேரி லைட் வெயிட் லோட்ஸ்க்கு டிப்ளாய் பண்ணலாம். இந்த பொதுவாகவே நம்ம இந்த கோவில் கழுதைகள், ஒரு சில இடங்களில் ஆடு, இது மாதிரியான மிருகங்கள் மீது வைத்து சுமக்கக்கூடிய சுமைகளை வந்து இந்த ரோபோ நாய் வந்து சுமக்க முடியும். அந்த டெரைன்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக அன்இவன் டெரைனாக இருக்கிறதுனால மனிதர்கள் சுமக்கக்கூடிய சுமைகளை இந்த மியூல்ஸ் போன்ற ரோபோ நாய்கள் சுமக்க முடியும். சைனா கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆயுதத்தை டெமோ பண்ணி வெளியிட்டு இருந்தது. இந்த மிலிட்டரி டெக்னாலஜிக்கல் ஃபோரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த ரோபோ டாக் வந்து இந்தியாவின் மிலிட்டரியில் கமிஷன் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. ஒரு 50 kg வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மியூலும், 15 kg இருக்கக்கூடிய ஒரு ரோபோ மியூலும், அப்படி ரெண்டு வகையான ரோபோ நாயை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அசாத்தியமான ஒரு இது. லாக்ஹீட் மார்டின் மே பில்ட் C-130JS இன் இந்தியா. C-130JS அப்படிங்கிற ஒரு விமானத்தை இந்தியாவுக்குள்ளேயே அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் தொடங்கிருச்சு. பிலிப்பைன்ஸ் என்வாய் ஹெய்ல்ஸ் பிரம்மாஸ் மிசைல்ஸ் அ கேம் சேஞ்சர். இந்தியாவின் பிரம்மாஸ் ஆயுதத்தை ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு பாராட்டியிருக்கிறார். இந்தியாவுடைய ரஃபாலே போர் விமானத்துக்கான ஃபைட்டர்ஸ் எல்லாரும் கிரீஸில் ஒரு பெரிய போர் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவின் அட்லாண்டாவில் ஒரு பெரிய போர் பயிற்சி முடிஞ்சு இப்போ தான் வந்தாங்க. உடனடியாக வழியில் கிரீஸில் ஒரு பெரிய போர் பயிற்சி நடக்கு. சைனீஸ் அல்ட்ராசெட் ஹேண்ட்செட் போஸ் நியூ செக்யூரிட்டி த்ரெட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சைனீஸ் மொபைல் ஃபோன் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட்டாக மாறியிருக்கு. இது நம்ம நாடு முழுவதுமாக கூட நடக்கு. இந்த சைனீஸ் ஹேண்ட்செட் வச்சுருக்க எல்லாருமே அதை தூக்கி குப்பையில் போடும், சரியா? அவுட் கிரை ஃபாலோஸ் பாகிஸ்தான்ஸ் மூவ் டு டிப்ளாய் ஃப்ரண்டியர் கான்ஸ்டபியூலரி இன் போய் POK. POKல அதிகமான படைகளை அனுப்பியிருக்கு. பாகிஸ்தான் ஏன் திடீர்னு அதிகமான வீரர்களை POK பகுதியில் அனுப்பியிருக்கு அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்குது. அந்த கவலை நம்ம யாருக்குமே தேவையில்லை. POK மொத்த பாகிஸ்தானையும் அழித்து விடுமோ அப்படிங்கிற பயம் பாகிஸ்தான் அரசுக்கு வந்திருக்கு. POK மக்கள் பாகிஸ்தானின் தலைநகர் வரைக்கும் போய் பாகிஸ்தான் அரசையே கவிழ்த்து விடுமோ அப்படிங்கிற கவலை அவனுக்கு வந்திருக்கு. இந்த கவலை தான் வரணும். இப்படித்தான் POK-யை இந்தியா எடுக்க முடியும், எடுக்கும் அப்படின்னு நம்ம எப்போவோ சொல்லியிருந்தோம். அந்த மக்களை கட்டுப்படுத்த, அந்த மக்களை கொடுமைப்படுத்த, அந்த மக்களை கொலை செய்து தும்சம் பண்ணுறதுக்காக அதிகமான சோல்ஜர்ஸ் POK-ல வந்திருக்கிறாங்க. இந்தியா இதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானை தாக்குவதற்கு POK-வை திருப்பி எடுப்பதற்கு இதை விட நல்ல நேரம் இந்தியாவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. POK பகுதியில் ஒரு பெரிய புரட்சி கிளம்பி இருக்கு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தானை, பாகிஸ்தான் அரசை எதிர்க்கிறாங்க. எங்களை கொலை பண்ணாத, எங்களை கொடுமை செய்யாத அப்படின்னு எதிர்க்கிறாங்க. எனவே இதுதான் இந்தியாவுக்கு சரியான நேரம். C-17 can now launch hypersonic missile. இந்தியாவுக்கிட்ட C-17 அப்படின்னு ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு. இப்ப என்ன ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த ஏர்கிராஃப்டையே பயன்படுத்தி தேவைப்பட்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணைய ஏவக்கூடிய அளவுக்கு அதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தற்போது அதிகமான போர்களில் ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைலை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. 35 to 45 பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஆப்ரேட்டிங் இன் ஜம்மு ரீஜன். நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 40க்கும் அதிகமான பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே வந்து தீவிரவாதத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. எனவே இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, அது ஒரு அழகான பள்ளத்தாக்கு. இந்தியாவுக்கும், இந்தியாவின் இறையாண்மைக்கும், இந்தியாவின் அடிப்படை மத கொள்கைகளுக்கும் காஷ்மீருக்கும் அதிகமான கனெக்ஷன்ஸ் இருக்கு.
அதை யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அங்க தீவிரவாதம் நடக்கிறத அலோவ் பண்ண முடியாது. பிஓகேல பெரிய புரட்சி தொடங்கியிருக்கு. அந்த புரட்சியை பயன்படுத்தி, அந்த மக்கள் தொடங்கியிருக்கக்கூடிய புரட்சியை பயன்படுத்தி இந்தியா பிஓகேயை, பாகிஸ்தானை தாக்கி பிஓகேயை திருப்பி எடுப்பதற்கு, காஷ்மீரை பாதுகாப்பதற்கு இதுதான் சரியான தருணம். பிஓகே பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா காஷ்மீரில் தீவிரவாத பிரச்சனை தீர்ந்தது. இந்த சைனாக்காரன் இந்த பிஓகே பிரச்சனையை தீர விடமாட்டான். அதுக்காக நாம் அப்படியே விட முடியாது. பிஓகேயை இந்தியா கண்டிப்பாக திரும்ப எடுக்கணும். பாகிஸ்தான் நமக்கு தேவை கிடையாது. பாகிஸ்தான் அது ஒரு ரோக் நேஷன், அதை தூக்கி தள்ளி குப்பையில் போடணும். ஆனால் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு அமைதியான, ஒரு அழகான பள்ளத்தாக்கு பகுதி. இந்தியாவுடைய டூரிசம், இந்தியாவோட நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே, இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய லித்தியம் ரிசர்வ் வந்து உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையானா பிஓகே இப்போ தான் தாக்கணும். தாக்குனா தான் அவன் சரியாக இருப்பான். பிஓகே தாக்கி எடுக்கணும். பாகிஸ்தானை விரட்டி அடிக்கணும். சைனாக்காரனுக்கும் பிஓகேக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு உலக மன்றத்தில் காட்டணும். சரியா? உலக அளவில் எல்லாருக்குமே நம்ம அதை நிரூபிக்கணும். எனவே பிஓகேவை திருப்பி எடுப்பதற்கு இதுதான் சரியான தருணம். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். டைம் ஆகிடுச்சு. ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Thank you.